ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அதிசய மரியாயின் ரோசமாள் அமெரிக்கா கண்டத்துக்கு முந்தின லீமா என்கிற பட்டினத்தில் இந்த அதிர்ஷ்ட ரோசமாள் தானே மகா புண்ணிய ஆத்மாக்களான தாய் தகப்பனத்தில் நின்று பிறந்தார். ஞான ஸ்நானத்தில் இசபெலன் என்கிற பெயர் இவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு நாள் அவர் தூங்குகிற போது அவருடைய முகம் ரோசா புஷ்பமாய் காணப்பட்டதினால் ரோசமாள் எனப்பட்டார். தன்னுடைய முகம் நல்ல அலங்காரமாய் ரோசா என்கிற புஷ்பம் போல இருக்கிறதனால் அந்த புஷ்பத்தினுடைய பெயரை தனக்கு இட்டார்கள் என்று சிறு குழந்தையாக அந்த அம்மாள் இருந்தபோதே வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது தேவ மாதா அந்த பிள்ளையினுடைய புண்ணியமுள்ள மனதை கண்டு அவள் மேல் உள்ள பாசத்தினால் தம்முடைய பெயரையும் இட்டார். அதனால் அஜிஷ்ட மரியாயின் ரோசம்மா என்று எல்லோரும் அவரை கூப்பிடுவார்கள். அவருக்கு 5 வயது நடக்கிற போதுதான் எப்போதும் கன்னியாஸ்திரியாய் இருக்க சர்வேஸ்வரனுக்கு வார்த்தைப்பாடு கொடுத்தார். இப்படி இருக்கையில் அவருடைய தாயானவர் சில விசை துறை மனைவியை கண்டு பேச போகிற போது அவர்கள் அரண்மனைக்கு தான் குமாரத்தியை தன்னுடன் வர சொல்லும் இடத்தில் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போக மனதில்லாமல் அழுவார். தாயானவள் வீட்டில் இருக்க சொல்லும்போது அவர் சந்தோஷமாக இருப்பார். அந்த பிள்ளைக்கு வயது வந்த பிறகு தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்ற விசாரம் தன் தாய் தகப்பனுக்கு இராதபடிக்கு தன்னுடைய நேர்த்தியான தலைமுடியை இரகசியமாய் கத்தரித்து போட்டார். இதுவும் தவிர அவருடைய முகத்துக்கு 2 கைகளுக்கும் உண்டான மிருதுவை அழகையும் கண்டு சில பேர்கள் பண்ணின புகழ்ச்சி தன் காதில் விழுந்தபடியினால் தன்னுடைய 2 கைகளையும் வெந்து காயம் ஆகு மட்டும் நீறி கொண்டிருந்த சுண்ணாம்புக்குள்ளே வைத்தார். தன் முகத்தின் அழகையும் பல உபத்திரவத்தால் கெடுத்தார். சிறு வயது துவங்கி கடின ஒரு சந்தியாய் இருப்பதற்கு பழகினார். ஆனால் விசேஷமாய் தபசு காலத்தில் மிகவும் சரீரத்தை ஒருத்திருப்பார். அசிஷ்ட தோமினிக்கு கன்னியாஸ்திரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டாக்கின 3ஆம் சபையில் உட்பட்டார். தபசாக இடுப்பில் முள் ஒட்டியானத்தையும் இரும்பு சங்கிலியையும் அணிந்திருப்பார். பின்னையும் தலைமேலே கட்டுகிற சேலைக்குள்ளே இரும்பினால் ஒரு முள்முடி செய்து இரவும் பகலும் தலையில் தைக்கும்படி அமுக்கி பிறர் அதை காணாதபடிக்கு எப்போதும் வைத்திருப்பார். நறுக்கின கணுக்கட்டைகளையும் செங்கல் துண்டுகளையும் கீழே பரப்பி அதன் மேல் படுத்திருப்பார். தான் இருந்த வீட்டின் தோட்டத்து கடைசியில் தனியே ஒரு குச்சி கட்டி கொண்டு பின்னையும் அதிலே வாசம் செய்து தன்னுடைய சரீரத்தை இரத்தம் புறப்படும் மட்டும் அடிக்கிறதற்கும் தியானம் பண்ணுவதற்கும் குறையில்லாதிருப்பார். அநேக விசை அவருக்கு ஆசை காண்பித்த பசாசுகளோடு யுத்தம் பண்ணி ஜெயம் கொண்டார். தன் வீட்டிலும் புறத்தியிலும் இருந்த சில பேர்கள் தன் பேரில் அநியாயமாக சொன்ன கோள் புரளி முதலான புரணி வார்த்தைகளினால் வந்த கஸ்திகளையும் சரீரத்தில் உண்டான வியாதியினால் வந்த உபத்திரங்களையும் மகா பொறுமையோடு அனுபவித்து வருவார். இத்தனை கஸ்திகளோடு அவர் இன்னும் தபசு பண்ணினாலும் அவருடைய பொறுமை விளங்கத்தக்கதாக 15 வருடமாக அவருக்கு சர்வேஸ்வரன் ஒரு ஆறுதலாகிலும் அனுப்பாமல் பல சஞ்சல துன்பங்களை கட்டளையிட்டார். பிறகு அவருடைய ஆத்மத்தில் சர்வேஸ்வரன் ஞான சந்தோஷத்தை அளவின்றி பொழுந்தருளினார். அப்படியே அவர் பூலோகத்தில் இருந்தாலும் ஞான சந்தோஷத்தினால் மோட்சத்தில் சேர்ந்திருந்தார் போல் இருப்பார். அது ஏனென்றால் அநேக முறை இயேசுநாதருக்கும் தேவ மாதாவுக்கும் காவலான சம்மணசும் அசிஷ்ட கத்ரீனமாலும்
அவருக்கு தரிசனையாகி மகா பாசமாக அவரோடு பேசி கொண்டிருப்பார்கள். ஒரு விசை அவரை பார்த்து, இயேசுநாதர் திருவுளம் பற்றினதாவது, நீ நமது இதயத்தினுடைய ரோசா புஷ்பம்தானே என்றார். கடைசியில் சாயிற சமயத்தில் மிகவும் நல்ல ஆயத்தத்தோடு தேவ திரவிய அன்மானங்களை பெற்று அந்தியொந்த பக்தி சந்தோஷத்தோடு ஏறக்குறைய 1617 வருடத்தில் மரணத்தை அடைந்தார். இந்த கன்னியாஸ்திரியானவர் ஜீவனோடு இருக்கிற போது பண்ணின புதுமைகளை அல்லாமல் மரணத்தை அடைந்த பிறகும் அநேக புதுமைகளை பண்ணினார். இதனால் அசிஷ்ட பாப்பானவர் அந்த அம்மாளுக்கு அசிஷ்ட பட்டம் கட்டளையிட்டார். கிறிஸ்தவர்களே, நல்ல தண்ணீர் உள்ள ஊரணியில் அவரவர் தங்கள் அவசரத்துக்கு தக்க தண்ணீர் எடுத்து கொண்டு போகிறார்கள் போல், அசிஷ்ட ரோசமாளுடைய சரித்திரத்தில் உள்ள ஞான தண்ணீராகிய புண்ணியங்களை உங்கள் அவசரத்திற்கு தக்க கை கொள்ள வேண்டும். முந்த இந்த அம்மாள் கொஞ்ச வயதாகி இருக்கையிலே தானே அவருடைய தாயார் துறையின் மனைவியை சந்திக்க போகிற போது தன்னை கூட அழைத்ததற்கு போக மனதில்லாமல் அழுதார் என்று கேட்டீர்களே. ஆத்மங்கள் பாவ தந்திரத்தில் அகப்பட கண்ணி வைத்து இருக்கிற உலக கூட்டங்களில் போகிறதை விட தனியே இருக்கிறது ஆத்மத்துக்கு தேவலை என்று அவர் நினைத்தார். அந்த பிரகாரமே உங்களுக்குள்ளே பிரதானமாய் பெண் பிள்ளைகள் நினைக்க வேண்டும். சில பேர்கள் கல்யாண முதலான சடங்குகளிலும் கூட்டம் கூடி இருக்கிற இடங்களிலும் போய் அங்கே இருக்கிறவர்களை காணவும் அவர்கள் தங்களை பார்க்கவும் ஆசைப்படுவார்கள். ஆனால் அந்த வழியாய் அநேக முறை ஆத்மத்திற்கு சேதம் வரும். இது காரியத்தில் அந்த அம்மாவைப் போல நீங்களும் நடக்க வேண்டும். மீளவும் இந்த புண்ணியவதி பாவம் செய்யாமல் அநேக நன்மைகளை செய்திருந்தாலும் வெகு தபசு பண்ணினார். இதை கேட்கிறவர்களே, உங்களுக்கு புண்ணியம் கொஞ்சம் பாவம் அதிகம் இருக்கையில் கூடின மாத்திரம் நீங்களும் தபசு பண்ண வேண்டாமோ? இது தவிர இந்த அம்மாள் தம்முடைய முகத்திலேயும் இரண்டு கைகளிலேயும் இருந்த அலங்காரத்தினால் அகங்காரம் முதலான பொல்லாத விசாரம் வராதபடிக்கு அதை அழிக்கிறதற்கு பல உபாயங்களுக்கு முயற்சி செய்து தம் இரண்டு கைகளையும் காய உண்டாக்க சுண்ணாம்பு நீட்டியதில் வைத்தார். நீங்கள் உங்கள் சரீரத்தின் அலங்காரத்தில் மிகுந்த பிரியமும் பாசமும் வைத்ததனால் மிகுந்த அகங்காரம் அநேக ஆகாத விசாரங்களும் உங்களுக்கு வர இடம் கொடுக்கிறீர்களே. உங்களுக்கு இருக்கிற 3 சத்துருக்களுக்குள்ளே சரீரம் ஒரு சத்துருவாமே. சத்துருக்கள் மட்டில் எச்சரிக்கையாக இருக்கவில்லை என்றால் மோசம் வருமே. அதை பற்றி இந்த அம்மாள் செய்தாற்போல சரீரத்தை கீழ்ப்படுத்துவதற்கு வருந்த வேண்டியதும் இல்லாமல் அதன் மேல் உண்டான ஆகாத பார்வை விட்டுவிட வேண்டும் என்று அறிய கடவீர்களாக.